ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சா வீடு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நியூ இயர் வந்து எப்படி எங்கெங்கே போனீங்க, என்ன செலிப்ரேட் பண்ணீங்க, அவன் ஃபேமிலியோட எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் குளத்து பகவதி அம்மன் கோயில் போயிருந்தோம். இன்னொரு நேம் வந்து பல்லசானன்னு சொல்லுவாங்க. இந்த பொள்ளாச்சிலேருந்து 1.5 hours ஆச்சுங்க இந்த கோயில் போகிறதுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock டிஃபனில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு கிளம்பணும். 10 o'clock போல் வந்து ரீச் ஆகிட்டோம். செம்ம கூட்டங்க, கோயில் ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஒரு பெரிய க்யூவே நின்றுச்சு சாமி பார்க்கறக்கு. நாங்கள் வந்து க்யூவில் நின்று சாமி கும்பிட்றக்கு சாமி கும்பிட்டு வெளியில் வரக்கு பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இந்த கோயிலில் வந்து பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாயசம் தருவாங்க. இந்த ஐயப்பன் கோயிலெல்லாம் பாயசம் இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் அந்த பாயசம் வந்து லைன் பெருசாக இருந்துச்சு, இருந்தாலும் லைனில் நின்று அந்த பாயசம் வந்து வாங்கிட்டு வந்தோம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கோயில் வந்து நிறைய பேர் எதுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்கள இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு. இந்த கோயிலில் வந்து சந்தனம் குங்குமம் வந்து பிரசாதமாக தருவாங்க, சூப்பராக இருக்கும். அம்மன் பக்கம் ரொம்ப க்யூ, சூப்பராக இருக்கும் இந்த கோயிலில். அப்புறம் வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த குளம் இருக்கும். இந்த குளம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய மீன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குளம். நிறைய மீன் இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் மீன் பார்த்தா வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிற மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியில் வரும், இந்த ஒயிட்டை மேக்ஸிமம் வராது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் மீன் நிறைய இருந்துச்சு. வந்து நிறைய பேர் அவல் வாங்கி போட்டாங்க, ஆனால் அவல் சரியாக சாப்பிடல. பிஸ்கெட் சூப்பராக சாப்பிட்டுச்சுங்க இந்த மீன். அழகாக வெளியில் வந்து வந்து சாப்பிட்டு போச்சு, சூப்பராக இருந்துச்சு. என் பையன் வந்து பார்த்திங்கன்னா 2 packets பிஸ்கெட் வந்து இந்த மீனுக்கு போட்டான், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் கவர்லாம் வந்துட்டு நிறைய பேர் அது கிணத்துக்குள்ளேயே போட்டிருந்தாங்க. அப்படி போடாதீங்க, மீன் கிணம் வந்து சாப்பிட்டுச்சுன்னா அது பாவம். அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வெளியில் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு இந்த பேப்பர் குப்பையெல்லாம் போடாதீங்க. அப்புறம் வந்து இந்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருந்துச்சு. நாங்கள் வந்து மலம்பில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2 hours ஆச்சுங்க மலம்பில் போகிறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் சும்மா க்ரீன் கலரில் செம்மையாக இருந்துச்சு பார்க்கறக்கே. மீன் குளத்து பதிமன் கோயிலேருந்து மலம்பலா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 hours ஆச்சு. அங்கே வந்து என்னென்ன அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக அந்த குளத்தையவே ஃபுல்லாக ஒரு வீடியோவே எடுத்திருப்பேன், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இறங்கினாங்க, ஆனால் நாங்கள் கூட்டம் வந்ததுனால அலோவ் பண்ணல இறங்குறக்கு. நீச்சல் தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு இறங்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் லுக்கு. இந்த மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் 2 mini இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி, இதுலேயும் வந்து ஒரு சாமி படம் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா குளம் இங்கே இருந்துச்சு, இதான் வந்து குளம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து போகிற வழியில் மலம்பில் போகிற வழியில் எடுத்தது. ஃபுல்லாக க்ரீன் கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மலம்பில் டேமு, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்த மாங்காய், இந்த நெல்லிக்காய் தான் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இது எல்லாமே உப்பு, வினிகர், பச்சை மிளகாய் எல்லாமே தண்ணியில் போட்டு மாதக்கணக்கில் இதுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அந்த தண்ணியிலையே. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் 100 rupees வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 10 rupees பைனாப்பிள்லாம், மாங்காய் வந்து 20 rupees வந்துங்க ஒரு 5 pieces கொடுத்தாங்க. இது வந்து டேமில் இருக்க ஒரு ஒரு அழகான ஒரு ஃபவுண்டெயின், சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அழகாக விழுந்துச்சு, நிறைய பேர் இங்கே வந்து செல்ஃபி எடுத்தாங்க. டேம்லேயும் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு எல்லா பக்கமே நியூ இயர்னால், ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஃபுல்லு இந்த மாதிரி நிறையா இருந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் வந்து நடந்து ஓ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் நடந்து வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து நான் நடந்து வந்துட்டுருப்பேன். செம காமெடி. எனக்கே நானே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு வந்துட்டுருந்தேன். நானே என் பையன் அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்து நடந்து வந்துட்டுருப்போம். காமெடியாக தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க போட்டிங்கு. போட்டிங்க்கு வந்து 450 4 people வந்து 450 வந்துச்சு. போட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அழகாக அதுக்குள்ளே போயிட்டு வந்துச்சு போட்டிங்கு. இது வந்து ட்ரக்கிங் போன மாதிரி ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டாங்க. அந்த மேலே போய் டேம் பார்க்குறக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. ஒரு 3 kilometers நடந்து தான் போய் அந்த டேம் மேலே போக முடிஞ்சு. மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ சூப்பராக இருந்துச்சு. இதுவும் பார்க்குறக்கு ஒரு 3 kilometers ஆனால் நடந்து போகணுங்க.
அப்புறம் வெளியில் நிறைய கடை விட்டுருந்தாங்க. இது அங்கேயே அந்த டேம்லேயே பார்த்தீங்கன்னா பார்க் இருந்துச்சு, கிட்ஸுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய விளையாடுறதுக்கு இருந்துச்சு, அந்த ஸ்லைடு ஊஞ்சல் எல்லாம் நிறைய இருந்துச்சு. கூட்டமாக இருந்தாலுமே விளாட முடிஞ்சு, நிறையா கேம்ஸ் இருந்துச்சு கிட்ஸுக்கு. என்னோடய பையன் அழகாக இதில் நிற்கான்ட்டு வெந்திரிச்சு வரமாட்டேன்டா, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. என் அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நின்றுருக்காங்க. எல்லாமே ஹாப்பியாக இருந்துச்சு. இது மாதிரி ஃபேமிலியோடு போனவே ஒரு சூப்பராக ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா, சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து போனது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் அதில் நடந்து வரேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருந்தான். ராஜா மாதிரி வரக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான், பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் இதையும் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அவனும் வந்து நடந்து வந்துட்டுருந்தான், இது பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த டேமு, அதான் பார்த்திங்களா எத்தனை பேர் அந்த டேம்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கான்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க, சம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த மேலே போகிறதுக்கு நம்ம நடந்து போகணும், ட்ரக்கிங் போகிற மாதிரி இருந்துச்சுங்க. வந்து மேலேருந்து பார்த்தா இந்த மாதிரி தான் வியூ இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த ரோப் ரைடு அதெல்லாமே இங்கேயும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சம கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் வந்து போகலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் நடந்து போகிற மாதிரி வச்சுருந்தாங்க, தண்ணியில் ரெண்டு பக்கம் செமையாக சேக்காச்சுங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த பாலத்தில் வந்து நடந்து போகிறதுக்கு. இது வந்து நிறைய பேர் போனதுனாலே என்னென்னு தெரில, செம ஷேக்காச்சு, பயந்து பயந்து சவுண்ட் போட்டே போனோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் பாய்.